ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் தேங்காயும் கடலையும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் உடச்ச தேங்காவை நம்ம அப்படியே நம்ம இப்படி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து தேங்காய் வந்து பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சில்லு சில்லாக போட்டு எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறம் அது மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறதுல அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து வேக வச்சு எடுத்ததுனால அந்த ப்ரௌன் எல்லாம் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறகுறப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு வந்து கடலை எடுத்துக்கோங்க. கடலையை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ண கடலையை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட லைட்டாக ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்பு, இது ரெண்டையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இதுலேயே வந்து பாதாம் பிஸ்தா இது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்பும் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது ரெண்டையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இதே நெய்யிலேயே நம்ம வந்து தேங்காய் வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வறுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து வெளியில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து கெட்டே போகாது. நம்மளோட ஸ்வீட் ரெசிபி வந்து அப்படியே இருக்கும் இதில். ஸோ அதனால் நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ தேங்காய் வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு கப்பு தேங்காய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரை கப்பு வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா கடலை, அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மூணும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமே வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா, அப்புறமே வந்து திராட்சை, நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு இதோட தேவைப்பட்டு நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கடைசியாக. அப்படி இல்லாட்டி அப்படின்னு சொன்னால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா நம்ம கிண்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து நல்லா உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா உங்களுக்கு கம்பைன் ஆகி நல்லா இருக்கும் லட்டு, சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் போய் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.